சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க, நிம்மதியாக தூங்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கம்மா அப்படின்னு இருக்கீங்க. நான் ஏன் வந்து நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாலும் இந்த நிம்மதியாக தூங்கிறதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, அதை மட்டும் எடுத்து உங்களுக்கு நான் பதிவாக தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் தூக்கம் அப்படின்றது பெரும்பாலும் எல்லாருக்கும் குறைஞ்ச போச்சு. அதிலும் நிம்மதியான தூக்கம் அப்படின்றது இல்லாமல் போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய துன்பங்களும் குழப்பங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்துகிட்டு இருக்கு. இதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லலாம். நம்மளுடைய மனம் சார்ந்த காரணங்கள், நம்மளுடைய உடல் சார்ந்த காரணங்கள், நம்மளுடைய குடும்பம் சார்ந்த காரணங்கள். குடும்பத்தோடவா போகுது இது? நம்மளை யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது, நாம நல்லா இருந்தால் மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நாம நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம பூஜை உண்டு, நாம நம்ம வேலையை பார்த்துட்டு நிம்மதியா இருப்போம், அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. இவங்க மட்டும் எப்படி நிம்மதியா இருக்காங்க? இப்படி ஏகப்பட்ட காரணங்கள் இதுக்கு இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி இது அத்தனையும் நாம் மனசுல போட்டு குழப்பிக்கிறதன் மூலமாக நிம்மதி கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. இது அத்தனையுமே சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நாம அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய துன்பங்களை நாம அனுபவித்தே ஆகணும். அதைதான் நாம இப்ப வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருக்கோம். எதுவுமே காரணம் இல்லாமல் நமக்கு வருவது கிடையாது. கடவுள் நமக்கு ஒரு துன்பத்தை தரார் அப்படின்னா அதற்கு ஏதாவது காரணம் இருக்கும். அந்த துன்பத்தை நாம அனுபவிக்கணும் அப்படின்னா அனுபவிச்சுதான் ஆகணும். அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை நாமே வந்து தேடி துன்பத்தை ஏற்படுத்திக்கிறோம். அப்படியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாம பக்கத்து வீட்டில் பேசுறது, பேசும்போது நாம் என்ன சொல்லுவோம், என் பொண்ணு நல்லா படிக்கிறா, என் பொண்ணு நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லுவோம். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாங்க போன வாட்டி என் பொண்ணு கூட கோல்டு மெடல் வாங்கினா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம குழந்தை நல்லா படிக்கும் அவ்வளோதான். அதை நாம் சொல்ல போய் அவங்க கோல்டு மெடல் வாங்கின அந்த விஷயத்த நமக்கு சொல்ல போய் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை இருப்போம், நமக்கு தேவையில்லாத குழப்பம். உடனே நாம் என்ன நினைப்போம், நம்ம பொண்ணு வீட்லேயே தான் இருக்குது, படிச்சுட்டே தான் இருக்குது, ஆனால் நம்ம பொண்ணு ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்குது. ஆனால் அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் வெளியில் தான் சுற்றுது, வீட்லேயே தங்காது, அது எப்படி கோல்டு மெடல் வாங்குச்சு? இந்த ஒரு குழப்பம் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்படி நாம் நம்மளை பெருமைப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்தை சொல்ல போய் அவங்க ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி அது தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்கும். இப்படி நம்மளுடைய குடும்ப விஷயத்த வெளியே சொல்லாம இருக்கிறது ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா. இது ஒண்ணு. அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்பங்கள்ல குழப்பங்கள் அப்படின்றது இருக்கும். இந்த குழப்பங்களை வெளியே கொண்டு போய் சொல்லக்கூடாது. ஒரு சிலர் அதற்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க, ஒரு சிலர் இன்னும் தூண்டிவிட்டு இவ்வளோதான் பிரச்சனை இல்லை, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, போன வாட்டி கூட யாரோ ரெண்டு பேரும் வந்து சத்தம் போட்டு போனாங்களே, யார் கடங்காரங்களாக இருப்பாங்களோ, இல்லை யாரோ சொந்தக்காரங்களாக இருப்பாங்களோ, எதுக்கு சண்டை போட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கேட்பாங்க. அப்போ நாம் தேவையில்லாமல் அந்த விஷயத்துக்கான விளக்கங்களை சொல்ல வேண்டியதாக இருக்கும். நம்மளுடைய குடும்ப விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் வெளியே சொல்லக்கூடாது. நமக்கு தலை போகிற அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடணும். இதெல்லாமே வந்து நீங்கள் கேட்கலாம், எப்படிமா முடியும் இதெல்லாம், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இதெல்லாம் எப்படிமா சாத்தியம், இவ்வளோ பிரச்சனை இருக்கே, இவ்வளோ கடன் இருக்கே, எனக்கு இவ்வளோ பொறுப்புகள் இருக்கே, நான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. நீங்கள் சொல்லலாம், ஆனால் நீங்கள் கவலைப்படுறதால ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களால் சரி பண்ண முடியுமா? அதையும் தாண்டி நீங்கள் மனத்தெளிவோடு இருந்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்றது கிடைக்கும். நீங்கள் குழப்பமாக இருக்கும்போது எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு நிம்மதியை தராது, அது சரியான ஒரு சொல்யூஷனாகவும் இருக்காது. இப்படி தேவையில்லாத பிரச்சனைகளை, தேவையில்லாத குழப்பங்கள், இது அத்தனையும் நாம் சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான், சரி பண்ண வேண்டிய துன்பங்கள் தான். ஆனால் அதை சதாசர்வ காலமும் நாம் நினச்சி துன்பப்படுறது அப்படின்றது அதற்கு ஒரு தீர்வாக இருக்காது. அதற்கு மாறாக இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் தெளிவாக யோசிச்சு நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும், நம்மளுடைய நட்பு வட்டமோ அல்லது உறவுகளிடமோ நம்பிக்கை இருந்தால் இந்த விஷயத்தை நீங்கள் பகிர்ந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த சொல்யூஷன் உங்களுக்கு உதவியாக இருந்தது அப்படின்னா அந்த உதவியை நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். இதையே நீங்கள் யோசனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியான தூக்கம் அப்படின்றது இருக்காது. துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை,
கடன் இல்லாத வாழ்க்கை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்கும் கிடையாது. அவங்கவுங்க பிரச்சனையை நாம் கண்ணுக்கு முன்னாடி இது கிட்டக்க வச்சு பார்க்கும்போது எல்லா பிரச்சனையும் பெருசாக தான் இருக்கும், ஆனால் தூரமாக வச்சு பார்க்கும்போது எல்லாமே சின்னதாக இருக்கும். இதே மாதிரி தான் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து விட்டு ஆளை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம், ஆனால் அவங்களுடைய பிரச்சனை அவங்க வீட்டில் போய் நாம் நிற்கும்போது அப்போ தெரியும். அதனால பிரச்சனை அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவானது தான், சரிங்களா? அடுத்து கணவன் மனைவி, நாம் பெட்ரூம்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையையும் நாம் பேசக்கூடாது. ஒரு சில விஷயங்களை பேசலாம், ஆனால் பிரச்சனையே பேசி தூக்கம் இல்லாமல் நம்ம பண்ணிக்கக்கூடாது. நாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படின்றது நம்மளுடைய கணவருக்கு அதை நினைவூட்டலாக இருக்கணும், இதை பற்றி ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கணும். நாளைக்கு அத்தை மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, காலையில் ஞாபகப்படுத்துங்க, ஃபோன் பண்ணிடலாம். நாளைக்கு தம்பிக்கு ஏதோ மருத்துவ செலவுக்கு பணம் வேணும்னு சொன்னாருங்க, நாளைக்கு ஞாபகப்படுத்துங்க, பணம் அனுப்பிடலாம். இப்படி நினைவூட்டல் விஷயமாக இருக்கணுமே தவிர மற்றவங்களுடைய வாழ்க்கையை பற்றியோ மற்றவங்களினுடைய சந்தோஷமான ஒரு லைஃப்பை பற்றியோ நாம் பொறாமப்படுறதோ நாம் ஆதங்கப்படுறதோ அவங்க மட்டும் எப்படி இருக்காங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்க, ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு கம்பேர் பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்களை நாம் படுக்கை அறையில் பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அதுவும் கூட நம்மளுடைய நிம்மதியான தூக்கத்தை மட்டும் கிடையாது, நம்மளுடைய நிம்மதியான கணவன் மனைவி உறவையே கெடுக்கக்கூடியதாக இருக்கும், சரிங்களா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரம் முன்னாடியாவது உங்களுடைய மொபைல் ஃபோன் பார்க்கறத நிறுத்துங்க. நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும், இந்த பிரச்சனைக்கு நடுவில் முகமே தெரியாத ஒருத்தர் மெசேஜ் பண்ணுவாங்க, நாம் அதை பார்ப்போம். யாரும் தெரியல நம்மளுக்கு எதுக்கு மெசேஜ் பண்ணணும், நாம் விட்டுருவோம். ஆனால் அந்த நபர் விட மாட்டேன், ஏங்க என்கிட்ட பேச பிடிக்கலையா, ஏன் பேச மாட்டீங்க, இப்படியான சில விஷயங்கள் அங்கே தொடரும். இப்படி பார்க்கும்போது இது யார் தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ, ஏன் நமக்கு பேசுகிறாங்க, யார் அப்படின்னு நாம் தேவையில்லாமல் குழப்பிக்கும். இப்படி தெரியாத நபர்களிடம் பேசுறது அப்படின்றத தவிர்த்துருங்க. அதே மாதிரி அந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா இது அத்தனையுமே ஒரு குறிப்பிட்ட டைம் தான் பார்க்கணும் அப்படின்றதுல தெளிவாக இருங்க. ஏன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு, நம்மளுடைய அம்மா அப்பா, நம்மளுடைய அத்தா மாமா, நம்மளுடைய சொந்தக்காரங்க, நம்மளுடைய நாத்தனார் மச்சினர், நம்மளுடைய கணவர், இவங்களுக்கு நாம் எப்படிப்பட்ட சந்தேகத்தையும் தீர்க்கலாம். அவங்க உரிமையோடு நம்மக்கிட்ட கோவப்படலாம், ஏன் என்கிட்ட பேச மாட்டேன், என்ன ஆச்சு, அவங்க எது வேணாலும் நம்மளை திட்டலாம், நாம் அவங்கள சமாதானப்படுத்தலாம். அதுக்கு நமக்கு உரிமை இருக்குது, அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் முகமே தெரியாத யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதனால் தேவையில்லாத நபர்கள்கிட்ட பேசாதீங்க. அவங்க யார், ஏன் பேசுகிறாங்க, இதற்கான அந்த ஒரு சிந்தனை ஓட ஆரம்பிச்சது அப்படின்னா நம்மளுடைய தூக்கம் அப்படின்றது கெட்டு போயிடும். அதனால் படுக்கை அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்கள் தவிர்க்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. உங்களுடைய படுக்கை அறைக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கணவருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது நினைவூட்டலாக இருக்கணும். நாளைக்கு இந்த விஷயம் செய்யணுங்க, ஞாபகப்படுத்துங்க, எங்க நாளைக்கு மறந்துடாதீங்க, இதை செஞ்சிடுங்க அப்படின்னு நினைவூட்டுதலாக இருக்கணும். அது அவருக்கு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கணும். நாம் மறந்தாலும் நீ ஞாபகப்படுத்திட்டியே அப்படின்ற மாதிரி இருக்கணும். இதை வந்து நான் தான் செய்யணுமா, ஏன் அவர் செய்யக்கூடாதா அப்படிங்கிற எண்ணம் இங்கே வரக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் சரி, உங்களுக்கு உடல்நல குறைவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பண தேவையாக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை ஓப்பனாக பேசி அதற்கு ஒரு தீர்வு பார்க்கறதுக்கு வழியை பாருங்கள். அது இல்லாமல் மனசுக்குள்ளவே வச்சுக்கிட்டு அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, அதை சொல்லிட்டாங்க, இதை சொல்லிட்டாங்க, குறை சொல்லிட்டாங்க, இப்படி நாம் மனசுக்குள்ளவே வச்சுக்கிட்டு நாம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அந்த விஷயம் பூர்த்தியாகாது. அது பூர்த்தியாகாத பட்சத்தில் நமக்கு அந்த இரவு தூக்கம் அப்படின்றது சரியாகவே வராது. அதனால் படுக்கை அறைக்கு போகும்பொழுதே உங்களுடைய அத்துணை பிரச்சனைகளையும் வாசல்லே விட்டுருங்க, படுக்கை அறை வாசல்லே விட்டுருங்க. படுக்கை அறைக்கு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சின்ன சின்ன அந்த சந்தைகள் அப்படின்றது இருக்கலாம், அதுக்கப்புறம் அந்த சண்டை அப்படின்றது அங்கே தொடரக்கூடாது. மீண்டும் வெளியே வரும்போது எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லாமல் பரஸ்பரம் ஒற்றுமையாக நீங்கள் வெளியில் வரணும். தூங்குறதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கை கால் முகம்லாம் கழுவிட்டு நல்லா டவல் போட்டு தொடச்சிட்டு, ஈரம் இல்லாமல் டவல் போட்டு தொடச்சிட்டு, நெத்திக்கு குங்குமம் வச்சுக்கோங்க, விபூதியோ அல்லது திருமணமோ ஏதோ வச்சுட்டு, இல்லை சந்தனமோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தூங்குறதுக்கு போங்க. உங்களுடைய தூக்கம் அப்படின்றது அமைதியாக இருக்கும். நீங்கள் போன உடனேயே உடனே தூங்கணும் அப்படின்றது கிடையாது. ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து உங்களுடைய இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ
அந்த தெய்வத்துக்கு ஏதாவது சோகங்கள் இருந்தாலோ மந்திரங்கள் இருந்தாலோ அதை நீங்க சொல்லலாம். அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னா கண்ணை மூடி ரிலாக்ஸா ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு அதற்கு பிறகு நீங்க தூங்கினீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய தூக்கம் அப்படின்றது ரொம்ப நிம்மதியான தூக்கமாக இருக்கும். சரிங்களா? அதனால தேவையற்ற விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்கிறது அப்படிங்கிறது எந்த ஒரு தீர்வுக்கும் மருந்தாகாது. எந்த ஒரு விஷயத்தையும் நாம அதிகமா யோசிச்சு அதிகமா டென்ஷன் ஆயிட்டு அந்த பிரச்சனையை பூதாகரமா ஆக்குறது அப்படின்றத காட்டிலும் அந்த பிரச்சனையை அப்படியே ஆறப்போட்டு அதற்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத ரொம்ப நிதானமும் நீங்க யோசிங்க. உங்களுக்கு சொல்யூஷன் தெரியாத பட்சத்துல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய நண்பர்களோ உறவுகளோ இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இதை பத்தி ஷேர் பண்ணி அதற்கான சொல்யூஷன் நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்படி நம்மளுடைய தூக்கம் கெட்டு போறதுக்கு அக்கம் பக்கத்தினர் எதிர் வீட்டுக்காரங்க நம்மளுடைய சொந்தக்காரங்க உறவுக்காரங்க நம்ம குழந்தைங்க ஹஸ்பண்ட் யாரும் காரணம் கிடையாது. நாம தான் காரணம். இத்தனை சொந்தங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அவர்களை பராமரிக்கக்கூடிய ஒரு திறமை நமக்கு இருக்கு அப்படின்னு கடவுள் முடிவு பண்ணி தான் இத்தனை சொந்தங்களை நமக்கு கொடுத்துருக்க. அதை நாம நேர்த்தியா நாம செஞ்சிடணும். இத்தனை சொந்தங்களையும் நமக்கு கொடுத்த அந்த கடவுளுக்கு நன்றியை சொல்லிட்டு இவ்வளவு பேருக்கும் நான் ஒரு பொறுப்பா இருந்து இத்தனை பேரின் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு என்னை நியமிச்ச உனக்கு ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு கடவுளுக்கு ஒரு நன்றியை சொல்லுங்க. இப்படி நிறைய சொந்தங்கள் இருந்தும் கூட அந்த சொந்தங்களினுடைய அன்பை பெற முடியாம எவ்வளவு பேர் தனியா இருக்காங்க. அந்த சொந்தங்களை எல்லாம் நிராகரிச்சவங்க எல்லாம் இப்ப எவ்வளவு வேதனையில இருப்பாங்க. அந்த சொந்தங்களினுடைய அன்பை புரிஞ்சிக்காதவங்க எல்லாம் இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்படியான துன்பங்கள் இப்படியான துயரங்கள் இதெல்லாம் நமக்கு இல்லாம நம்மளுடைய சொந்த பந்தங்கள் நம்ம கூடவே இருக்காங்க. அவங்கள நாம வேதனைப்படுத்துறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது. துன்பம் நமக்கு இருக்கு அப்படின்னா அதை அனுபவிக்க வேண்டிய கர்மம் நமக்கு இருக்கு அப்படின்றத மனசுல பதிய வச்சுக்கோங்க. எதுவுமே கடவுள் நமக்கு சும்மா தரத்து கிடையாது. இது அத்தனையுமே நாம அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நியதி இருந்தா நாம அனுபவிச்சே தான் ஆகணும். சரிங்களா? அதற்காக சொல்லப்பட்டதுதான் இந்த வழிபாட்டு முறைகள். இதெல்லாமே பரிகாரங்கள் வழிபாடுகள் இதெல்லாமே வந்து இந்த துன்பங்களிலிருந்து நாம எப்படி வெளியில வரணும் இந்த துன்பங்களை நாம எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு மன தெளிவு கிடைக்கணும். அதுக்கு நாம வழிபாடுகள் செய்யணும். வழிபாடுகள் செய்யும் போது மனம் ஒருநிலைப்படும். மனம் ஒருநிலைப்படும் போது சிந்தனையும் செயலும் சீராகும். அந்த சிந்தனையும் செயலும் நாம யோசிக்கிற அந்த ஒரு திறமையை நமக்கு அதிகப்படுத்தும். நாம தெளிவா யோசிச்சாலும் பிரச்சனைகள் பாதி சரியாயிடும். சரிங்களா? சொல்றது ஈஸியமா சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். நீங்க என்ன சொன்னாலும் யதார்த்தம் இதுதான். நீங்க கவலைப்படுறதால ஒரு துரும்பும் கூட அசைய போறது கிடையாது. மாறாக நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா இதற்கு இப்படி செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியும். யோசிங்க. சரிங்களா? இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தவறாம உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.